அப்படி இல்லை. அப்பா அவ்வளவு கரிசனமா பாட்டு கத்துக்கிட்டா சுத்தமா பாடணும், அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக மல்ல தெலுங்கு வாத்தியாட்ட சேர்க்கிறது அப்படின்னு வச்சுட்டார். ஆனா சிதம்பரத்திலேருந்து அதுக்கு போறதுக்கு முடியல, இங்க விழுப்புரம் வந்தாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க தெலுங்கு வாத்தியாரும் கிடைக்கல, வீட்லயே உட்கார்ந்து வச்சிருக்க. இத பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற, அந்த ஊர் ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர், அவர் சுப்பிரமணிய சாஸ்திரியோட ஃப்ரெண்டு, ஏன்னா இவாள்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அவர் வந்து கேட்டார், என்னப்பா அது உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு. வாத்தியாரே பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா அப்புறம் மற்றவாள்லாம் எங்க என்ன அனுப்ப, நம்ம எப்படி போய் கேட்கறது அப்படின்னா. இவர் தயங்கினர், இல்லை இல்லை அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா மறந்து வாங்கிடுவோம்னு பயமா இருக்கு, அவனுக்கு ஒன்றும் படிப்பு சரியா வராதுன்னு சொல்ல, ஆனால் ஏதோ பாட்டு கட்டுன்னு ஏதோ அவனுக்கு குழப்பத்துக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அப்பா கவலைப்பட்டார். ஆனால் அந்த ஹெட் மாஸ்டர் விடுறதா இல்லை, இவர் ஏதோ குழந்தைகள் ஒரு தரம் அப்படி எப்படி இருக்கும்னா ஏதோ விளையாட்டு புத்தியாக இருக்கும், இதுக்காக ஸ்கூலையே அவன் நிறுத்துவா, நம்ம வீட்டு படிச்சபிலேயே ஸ்கூலுக்கு வரலைன்னா நம்ம அப்புறம் அடுத்த வாரம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பணும் சொல்லுது. அதனால என் பொறுப்பு சுவாமிநாதனை பார்த்துக்க வேண்டியது, அவனை படிக்க வைக்க வேண்டியது, நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்பி தான் அவனும் வலுக்கட்டாயமாக ஸ்கூலுக்கு அவரை எடுத்துன்னு போயிட்டார். ஆனால் அப்பாவுக்கு ஒரு நிம்மதி என்னென்ன, இங்கே விழுப்புரத்துக்கு வந்து அப்புறம் அஞ்சாவதுலேருந்து சேர்ந்தோடனே கடை எப்படி பிக்கப் ஆகிடுது, அப்பாவுக்கு பயம் விட்டுடுத்து, அப்பாடா இது ஏதோ இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நெடிக்கல திண்டி மனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, உடனே ஓடு இங்கேருந்து திண்டி மனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அங்கே ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அப்படின்னு கிறிஸ்தவ மிஷினரி நடத்தின்னு இருக்கிற கான்வென்ட்டு, அதனால் அப்பா கொண்டு அதில் சேர்த்தார். வேடிக்கையாக இருக்கு, பின்னால் சனாதன தர்மத்தையும் வேதத்தையும் நிலைநாட்ட போகிறவர் எங்கே படித்தார், எந்த ப்ராடக்ட் அப்படின்னார், மிஷினரி ஸ்கூல் ப்ராடக்ட். இன்றைக்கி போகிறேன்னா திண்டிவனம் அந்த ஸ்கூலில், அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் கல்வெட்டில் போட்டிருக்கா, அலுமினியம் லிஸ்டில் போட்டிருக்கா சுவாமிநாதன் அப்படின்னு. எஸ் சுவாமிநாதன் யாருன்னு, ஜெகத்குரு சங்கராச்சாரியர் அப்படின்னார். பெரியவா பேரில் ஒரு லேபரேட்டரியே வச்சுருக்கா, காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு. காரணம் என்னென்ன, அவளுக்கும் ஒரு பெருமை, நம்ம ஸ்கூலில் படித்த பையன் என்ன அந்த ஸ்கூல்லேயும் தான் நேராக சங்கராச்சாரியாராக வந்தது. அந்த காலத்தில் ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்பா, அந்த ஃபோர்த் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்பா, அதாவது ஆறாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஏழாவது செகண்ட் ஃபார்ம், எட்டாவது தேர்ட் ஃபார்ம் அப்படிலாம் அப்படி படிச்சுட்டுக்கிறதே தான் இவருக்கு பூணல் கொண்டு வச்ச உபநயனம் நடந்தது. உபநயனம் நடந்தோன்னு குரு பார்வைப்படணும், குரு கடாட்சமணம், குரு தரிசனம் வேணும், அனுகிரமணம்னு அந்த காலத்தில் காமகோடி பீடாது வீடாக இருந்த 64வது பீடாது வீடு. அவள் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் பெருமுக்கல் அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே கேம்பில் இருக்கிறது. அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி குழந்தைகள் குடும்பத்தோடு அழைச்சின்னு போனார். அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார், எல்லாரையும் விட்டார், இந்த குழந்தை சாமிநாதன்டையே கவனமாக இருந்தார், இவனுடைய பேசிந்து இவனுடைய ரொம்ப அளவலாகின்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இந்த ஆச்சாரியாளுக்கு இந்த பொடிப்பெயல்கிட்டயே இவ்வளவு பிரியம் அப்படின்னு. அப்புறம் தானே தெரியுது இது பொடிப்பெயல் தான் பெரிய ஆளாக வரப்போகுதுன்னு. ராகணபதி அண்ணா கேட்குற, அப்படி என்ன பேசியிருந்தார் அந்த ஆச்சாரியர் உங்கள்கிட்ட நீங்கள்? அதுக்கு பெரியவா சொல்கிற, என்னை நம்ம கேள்வி கேட்டார், அப்புறம் என்னை படிப்பெல்லாம் பற்றி கேட்டு நான் எல்லாம் கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன், படிப்பில் கேட்டிக்காரன் நல்லா கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். உடனே அந்த ஆச்சாரியோட கேட்டாடா, கிளாஸ் ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸை ஏன் உன்னை மானிட்டராக லீடராக ஆக்கலை அப்படின்னு. அதாவது படிப்பில் யார் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வேலை தானே லீடராக போடுவா, ஆனால் சுவாமிநாதனை லீடராக போடலை, வேற யாரோ லீடராக இருந்தால். அந்த ஆச்சாரியர் கேட்டாரான், கிளாஸில் ஃபஸ்ட்டுங்கிற உன்னையே லீடராக போடல அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு பர்சனாலிட்டி போடல அதனால போடலை. இந்த போறாத பர்சனாலிட்டிக்கே உலகத்தை கொள்ள கொண்டார். இதுலேருந்து தெரியுது எதுனாலன்னு, அந்த அன்பு குணம்தான் முக்கியம், அந்த பிரியம் பிரேம. அதுக்கப்புறம் ராகணவேஸ்வரர், நீ இத்தனை துருவி கேட்கறதுனால தோன்றுறது, அவர் மனசுக்குள்ளே என்னை பார்த்தோன்னு தனக்கு அப்புறம் தான் தான் நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல, அதுக்கு என்னை டெஸ்ட் பண்ணாரோ என்னமோ தெரியல, படிப்பில் எல்லாம் கெட்டிக்காரா நல்ல புத்திசாலியாக இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னுட்டார். அதே சமயம் எனக்கு கிளாஸ் லீடராக இருந்தால் 40 பசங்களை மேய்க்கணுமே, மேய்ச்சி கட்டணுமே,
அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிட்ட இருக்கான்னு கவனிச்சாரோ இன்னும் தெரியல. அதனால உன்னே லீடரா பண்ணலன்னு ஏன்னா இத்தனா பெரிய மனத்தை எந்த நிலையில கட்ட போறாரு, இது அத்தனையும் மேஜிக் கட்டணுமே, அதுக்கு எனக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ சாமர்த்தியம் இருக்குமோன்னு கேட்டாரோன்னு நீ இப்ப கேட்டோன்னு எனக்கு தோன்றது. அப்படி அந்த ஆச்சாரியர் பேசியிருந்தா எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்புறம் அப்பா கிளம்பினர் ஊருக்கு வரதே சொன்னார், அடிக்கடி சுவாமிநாதன் மடத்துக்குவா அப்படின்னு. இந்த காலம் மாதிரி எல்லாம் துடுக்கு துடுக்குலாம் ஓட மாட்டார், ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது வருதுன்னாலே அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் முதற்கொண்டும் மணிக்கணக்காக கியூவில் நிற்க வேண்டியிருக்கு ரேஷன் கடை மாதிரி. அத்தனை பேர் காலம் சுத்தின காலாகவே இருக்குது, அது என்னதான் வேலைன்னு தெரியல, என்னதான் சாதிக்கிறோம்னு தெரியல. ஆனால் நம் முன்னோர்கள்லாம் இடத்த விட்டு அசையாதே என்னெல்லாமோ சாதனை சாதிச்சிருக்கா, இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்த இடத்துலேருந்தே, அதாவது எல்லாத்துலேயும் ஒரு அளவோடு இருந்திருக்கும் அளவு, ஒரு கச்சிதமாக எதையும் வீணடிக்காத எதையும் அப்படிலாம் இருந்ததுனாலேயே பொருளாதாரம் செழிப்பாக இருந்தது. நாம் அதை வீணடிக்கிறதுனால தான் இப்படி திண்டாரோம். அப்படி இருந்த காலம் வீட்டுக்கு வந்தாச்சு, ஆகாரர் வீட்டுக்கு வந்துட்டு. ஆனால் இந்த குழந்தை சுவாமிநாதனை மட்டும் அந்த ஆச்சாரியில பார்த்தது மனசில் அப்படியே ஒரு தாபம் இருந்தேன், திருப்பி திருப்பி அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அப்பா அம்மாவும் இப்பொழுதுக்கு அழைச்சிட்டு போக மாட்டான், இனிமேல் ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ எப்போ போகிறாளோ தெரியாது, பார்க்கணும்னா ஆர்வமாக இருக்கு. அப்பா அம்மா அழைச்சிட்டு போக மாட்டான்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டு தூங்கி இந்த குழந்தை ஒரு நாளைக்கு வெடிகாலத்தில் ஏந்துட்டு ஆளை காணும் வீட்டில், நான் படுத்திருந்த குழந்தையை காணுவேன்னு கவலைப்பட்டு தேடினா சரி படிக்க அடிக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க கூட, அங்கே போனால் அந்த வீட்டு பையனையும் காணும். இப்போ திண்டிவனத்தில் ரெண்டு வீட்டில் ரெண்டு பசங்களை காணும் அப்படின்னா இந்த காலம் மாதிரி கம்யூனிகேஷனுக்கு வழி இல்லை, தவிக்கிற எங்கே போயிடுச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு. இந்த காலத்து குழந்தைகள் மாதிரி இல்லையே, சொல்லாத கொள்ளாத பெரியவாளுக்கு தெரியாது ஒரு காரியம் பண்ண மாட்டாள். இப்போல்லாம் தான் குழந்தைகள் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு வாட்ஸ்அப்பில் வருது ராத்திரி 11 மணிக்கு. டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னா தேவையில்லை, இப்படிலாம் பண்ண முடியுமா அந்த காலத்தில்? எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா வராருன்னே பயமுறுத்தியே எடுப்பா, ஏதானு நாங்கள் விஷம் பண்ணினா அப்பா வந்துருவாப்போ, ஏன்னா அப்பா தானே வர்றாரு போலீஸுக்கு வருது. இப்போ நினச்சா வேடிக்கையாக இருக்குது, அப்படிலாம் இருந்த காலம். அப்பா அம்மா எதிர்க்க உட்கார மாட்டான், வீட்டில் ஒரு பெரியவா சினிமா ஒரு வியவஸ்தை இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது, எப்படி இல்லாமல் அழகாக இருந்தது. அதாவது எல்லாத்தையும் கெடுத்து குடித்தவராக பண்ணினோம், இதை விட இன்னமே நல்லத்தை அழிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இது என்றைக்கு நமக்கு இதோட பெருமையெல்லாம் தெரிஞ்சு நாம் திருப்பி ரிவர்ஸ் கியர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமோ, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர போகிறோமோ, நடக்க போகிறதோ தெரியல. அதுக்காக தான் பெரியவா வந்தார். அவர் அவதாரம் பண்ணினது இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியணும், நம்மளோட வாழ்க்கையை திருப்பி சீர்படணும், நமக்கு அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் தான் இல்லை, அவ்வளவுதான், அந்த தீர்மானம் இல்லை, இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இதோ இப்போ எங்கள் கர்ப்பம் மாமி பண்ணியிருக்காளே, இத்தனா பெரிய ஃப்ளாட்டில் ரெண்டு தூண் தான் வைப்பேன் நட்டர் எழுப்புற, கேட்டால் கிராமம் மாதிரி இருக்கணும், புடையாளூர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஏன் இதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு இப்போ என்ன லாபம் நஷ்டம்னு தெரியல, ஏதோ நரசிம்ம சுவாமி பிரேஷனம் பண்ணலாம். கேட்டால் ஏன்னா தீர்மானம் பண்ணிட்டா கர்ப்பம் தூணை வைக்கிறது அப்படின்னா, ஒரு தூணை வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணாலே எத்தனை செலவானாலும் பரவாயில்லன்னு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் இப்படி தான் இருக்கணும், நம்ம முன்னோர்கள் போன வழி இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டா பண்ண முடியாது, என்ன நிச்சயம் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு அதில் ஒரு கன்விக்ஷன் வரணும், நம்பிக்கை வரணும், இது நல்லது இது அவசியம் தேவை அப்படின்னு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் காரியம் நடந்துடும். அப்போ காரியம் நடக்கலைன்னா நமக்கு அந்த நம்பிக்கை வரல, தீர்மானம் பண்ணலைன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையும் தீர்மானம் வரத்துக்கு தான் பிரிவா, அதுதான் குருவோட அந்த தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு அவரோட உபதேசம் என்ன பண்ணுறது, கிளாரிட்டியை கொடுக்கறது, தெளிவை கொடுக்கறது, நமக்கு தைரியத்தை கொடுக்கறது அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி
குழந்தைகளை காணும். அப்படி இருந்த காலத்துல ரெண்டு குழந்தைகள் சொல்லாத கொள்ளாத குழந்தைகள் காணும் தான் நிஜமாவே கவலைப்பட்டிருப்பார். இந்த குழந்தைகள் எங்க போச்சுன்னு பெருமக்கல்ல பார்த்த ஆச்சாரியோட திருப்பி பார்க்கணும்னு ஆசை, ஆனா வீட்டுல விடமாட்டான்னு தெரியும், தனியா போறதுக்கு பயம். அதனால துணைக்கு ஃப்ரெண்ட தூங்கின ஃப்ரெண்ட எழுத்து நீ சத்தம் போடாத என்னோட வான்னு அழைச்சின்னு போயிட்டு, காசு எல்லாமும் கிடையாது, நடராஜா தான் நடமாடும் தெய்வம், அன்னைக்கே நடக்க ஆரம்பிச்சு விட்டோம். நேரம் பெருமக்களுக்கு போனா அங்க ஷாக் என்னன்னு, அப்பதான் அந்த ஆச்சாரியர் கேம்ப் எல்லாம் காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போறது. இங்க இருந்து திண்டிவனத்துல இருந்து பெருமக்களே நடந்து வந்திருக்கோம் பார்க்க போறோம்னா அவர் இன்னும் தாண்டி போயிட்டார். சாரம்னு ஒரு கிராமம் அங்க போயிட்டார். உடனே இந்த குழந்தைகள் அங்க போ சாரத்துக்கு போனா, அங்க போனா அந்த ஆச்சாரியர் பார்த்தார். இந்த சுவாமிநாதனை பார்த்தோம்னா அவருக்கு மெய் மறந்து விடுத்தோம். அட குழந்தை திரும்பி வந்து விடுத்தேன்னு இந்த குழந்தையோட பேசியிருந்தார் பேசியிருந்தார் அளவலாகின்றார். என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம்தான் தோணித்து, ஆமா கேட்கணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன், அப்பா அம்மா தான் இங்கே அப்படின்னு. அப்பா அம்மாவா வரலன்னு தூக்கி எறி போட்டுது. என்ன அது தனியாக வந்துட்டு எப்படி வந்தேன்னு, இல்லை பார்க்கணும்னு தோணித்து சொல்லாத கொள்ளாத வந்துட்டோம் நடந்து வந்தோம்னா அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டார். இப்படி நடந்து இந்த ரெண்டு குழந்தை காலத்தையே நம்மளை பார்க்கணும்னு அந்த பிரியத்தில் வந்திருக்கு, பெரியவாழ்கிட்ட கூட சொல்லாத வந்திருக்குன்னு அவர் கவலைப்பட்டு உடனே மடத்துலேருந்து வண்டி ஆணை அணைச்சு திண்டிவனம் போய் அப்பா அம்மா கவலைப்பட்டு இருப்பா, அவர்கிட்ட சொல்லு குழந்தைகள் ரெண்டும் மடத்துக்கு தான் வந்திருக்கு, சேஃபாக இங்கே தான் பத்திரமா இருக்கு, வந்தது வந்தால் இன்னும் ரெண்டு நாள் வச்சுன்னுட்டு அனுப்புறேன்னு சொல்லு அப்படின்னு தகவல் சொல்லி அனுப்பிச்சார். இப்போ மெசேஜ் வந்தது சுப்பிரமணிய சாஸ்திரி, இப்போ தான் இவனுக்கு போன உசுறு திரும்பி வந்தது, குழந்தைகள் எங்கேயோ இருக்கு. அந்த ஆச்சாரியன் ஏன் இன்னும் ரெண்டு நாள் வச்சுருந்தார், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் தன்னோட சிஷ்யன்னு ஆசிரமம் கொடுத்து சன்னியாசம் கொடுத்து குருவும் சிஷ்யாலுமா சேர்ந்து பத்து நாள் இருக்க போகிறது இல்லையே, அதுக்காக இப்போவே வந்த சான்ஸை விட வேண்டாம், இவனோட சேர்ந்து இருந்துடலாம் அப்படின்னு மடத்தில் வச்சுருந்தார் போதற்கு. அப்படி இருக்க வீட்டுக்கு வந்தார் சுவாமிநாதன். வந்தால் அப்பாவுக்கு கவலை வந்துடுது. என்ன கவலை என்ன, இவன் ஏதோ படித்து டாக்டர் ஆகிறான் இன்ஜினியர் ஆகிறான் பெருசாக போகிறான்னா இது மடத்தை பார்க்க சொல்லாத கொள்ளாத ஓடுறதே, இது என்ன உருவிடுமா தேருமா தேராதுன்னு அவருக்கு கவலை. அதனால் என்ன பண்ணார், புள்ள ஜாதகத்தை எடுத்துட்டு இவரோட ஃப்ரெண்டு வெங்கட்ராமையான்னு அவர்கிட்ட கொண்டு போய் கேத்தர், இப்போ ஏதாவது முனுக்கு இன்னும் ஒருனா தேர்வனா பாரு ஜாதகத்தை பாருன்னு சுவாமிநாதன் ஜாதகத்தை வாங்கி பார்த்த வெங்கட்ராமையன் ஜோசியர் என்ன பலன்னு சொல்லுவார், பரமேஸ்வரனோட ஜாதகத்தை பார்த்துவார், கழுத்தில் பாம்பு இருக்கும் தலையா சந்திரன் இருக்கும்னு எல்லாம் காமிக்க முடியுமா என்ன. அவர் நல்ல ஜோசியராக இருந்ததுனால பார்த்த, ஆனால் என்ன பண்ணும், அந்த அம்பாளோட வேலை திரோதான கரீஸ்வரி அப்படின்னு முக்கியமான சமயத்தில் அப்படி மாயத்தலையை போட்டு ஸ்க்ரீனை இறக்கிடுவோம், தெரிய விடமாட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா சுவாரஸ்யம் வேணும். கிளைமேக்ஸ் என்னன்னு ட்ராமா ஆரம்பிக்கிறதே தெரிஞ்சு கொடுத்தனா எவனாலும் உட்காருவனா, அப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிற வெள்ளிக்கிழமை வரத்தே சீரியல் அப்படி நல்ல இடத்துல கொண்டு நிறுத்தணும். அப்படியே இதாப்புல ஹீரோயின் ஓடிவரா கார் வேகமா போறது அப்படி கிட்டக வரத்தே தொடரும். அப்படி போட்டா அப்பதான் திங்கக்கிழமை ஆன் பண்ணுவோம், இல்லாத அதுக்கு திங்கக்கிழமை அப்புறம் ஆன் பண்ணா என்னென்ன அது அப்படி போயிடும், இவன் நடந்து போயிடுவோம் கதை கண்டினியூ ஆகும். இவன் வெள்ளிக்கிழமை ராத்திரி தூங்காத இருந்து சனிக்கிழமை முழுக்க தூங்காத இருந்து ஞாயிற்றுக்கிழமை தூங்காத இருந்து என்னைக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் 8 மணி வரப்போகுதுன்னு காத்திருந்து இத்தனை ஊத்த அடிக்கணும்னா எதுக்குன்னு, அதை பண்ணுறதுனால தான் ஐயா இப்படி இருக்கு, இல்லைன்னா முதல்லயே தெரிஞ்சு கொடுத்தனா எவனான் திரும்புவனா, இதே டெக்னிக் தான் அம்பாளும் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அன்னைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்தோம்னா யாரானா அவள் காலை போய் பிடிப்புமா திரும்பி பார்ப்போமா, அப்பப்போ அந்தந்த சீனில் மட்டும்தான் காமிக்கணுங்க வழிய திரோதான. அதுக்கு தான் அம்பாள் என்ன பண்ணான, இது ஒரு அதனால தான் மாயான்னு பேர் அவளுக்கு, மாயத்தர போட்டு மறைக்கிறான். அதை போல இந்த சாமிநாதன் ஜாதகம் வெங்கட்ராமையா கைக்கு போனோடனே அவ முடிச்சு விட்டா என்ன பண்ண, ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டா அவருக்கு கண்ட. ஆனால் ஏதோ பலனும் சொல்லணும், இது பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்ய ஜாதகமாக தெரிகிறது,
என்ன சொல்றதுன்னு புரியல. அதனால அவர் என்ன பண்ணாங்க, இவ்வாறு சுப்பிரமணியா உன் பிள்ளை ஜாதகத்தை பார்த்தா நம்மளை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறக்கிற குழந்தையா தெரியல, இவனை பத்தி கவலைப்படுத்த விடுங்க. இதான் பலன். அப்பா பார்த்த ஏதோ ஃப்ரெண்டு சொல்றான், ஜோசியர் சொல்ற நன்னா இருக்கணும், யோக ஜாதகமா, பெரிய யோக ஜாதகம் ஓ அப்படின்னு, ஏதோ நன்னா இருக்கணும்னு சொல்ற, கவலை இல்லைன்னு அப்பா தீர்மானம் பண்ணிட்டார் ஆறுதலுக்கு. ஆனால் வெங்கட்ராமையாக்கு அடங்கல. உடனே முன்ன குழந்தைய கூப்பிடுவா அப்படின்னு போய் சுவாமிநாதனை கூப்பிட்டு வரச்சுன்னு, குழந்தைகிட்ட போய் பின்னால் போய் புழக்கடையில் போய் காலால் மீண்டுவா அப்படின்னு போய் காலம் மீண்டு வந்தான் சுவாமிநாதன். உட்காந்து வச்சு இவர் உள்ளே போனார், ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்தார், தீர்த்தத்தை எடுத்துன்னு காலை நீட்டு அப்படின்னர், குழந்தை காலில் விட்டர், அலம்பினர், தன்னோட மேல் வஸ்திரத்தினால தொடச்சர், தொடச்சிட்டு காலை தூக்கி காமி அப்படின்னர். காலை தூக்கி காமின்னா அப்பா வயசு, அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் கீழே உட்காந்துருக்குன்னு மேலே உட்காந்துட்டு எப்படி இருந்தாங்க பாருங்க, காலையை கா நீட்டுவா, சங்கோஜமாக இருக்கு குழந்தை, நீட்டு நீட்டுன்னா நீட்ட மாட்டேங்கிறது, அவர் நீட்டினா நீட்ட சொன்னார், நீட்டினா பார்த்தார் ஒத்து வெங்கட்ராமையா, சில வினாடி ஒத்து பார்த்தார், என்ன தோணித்தோ தெரில, எருக்கி பிடிச்சிருந்தார், குலுங்கி அழுதார். இவர் அழுனத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு, குழந்தைக்கு சங்கோஜமாக இருக்கு, விடுவோம் மாமா மாமான்னா மாமா விட மாட்டேங்கிறார். இதை பார்த்துருந்த சுப்பிரமணிய சாஸ்திரி ஆச்சரியம், வயசு வித்தியாசம் இல்லாத குழந்தை காலம் பிடிச்சுன்னு முதல்ல விடியா அப்படின்னு. அதுக்கு வெங்கட்ராமே சொன்னா, விடுற கால இல்லைப்பா அது, என்ன பிடிக்க வேண்டிய காலம்னா எப்பேற்பட்ட வாதம் அப்படின்னு, தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே, அது என்னென்ன ஆனானப்பட்ட வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு தேடியும் கிடைக்காத பாதத்தை என்ன பண்ணிட்டுன்னு, நம்ம எதற்கு நீட்டியே வச்சுக்கோ பிறந்தாலே, ஒரு ஃபோட்டோ இருக்கே எப்படி காலை நீட்டுன்னு பெரியவாரோட பாதம் மட்டும், இந்த பாதத்தை பார்க்கறதுக்கு தானே எல்லாரும் தவம் இருந்தார், அது நமக்கு ஓசியில் கிடைச்சிது. அந்த பாதத்தை பார்த்தல் விடுற கால இல்லை, அவர் என்ன கண்டாத கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் அப்படின்னர். இந்த ஜாதகத்தை பார்த்தா இது அமானுஷமாக தெரியுது, அப்படி இருந்ததுன்னால் அந்த அவதார புருஷர்களுக்கு உள்ள சாமுத்திரிகா லட்சணப்படி சங்கரேக சக்கரரேக தனுர்ரேக மகரரேக எல்லாம் இருக்கணும். அது இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் குழந்தைய கூப்பிட்டு வந்து காலில் அழுக்கு இருக்குமே தெரியாதுங்கிறதுக்காக அலம்பிட்டு வர சொன்னார். இந்த புழக்கடையிலேருந்து ஹாலுக்கு வரத்துக்குள்ளே திருப்பி அழுக்கப்பட்டிருக்க போகிறதுன்னு இவர் தண்ணி எடுத்துன்னு வந்து உட்காந்து வச்சு அலம்பி தொடச்சி காமின்னு அதை பார்க்கறதுக்கு தான் தூக்கினர். அப்படி தூக்கி காமிச்சோடனே காமிக்க வேண்டியதை காமிச்சுட்டான். அதனால தானே அவர் முடிச்சுன்னு அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு அது புரிய விட்டுருமா என்ன, புரிய விடல. பார்த்த ஏதோ நல்லா இருக்கான்னு சொல்லான்னு வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டு. ஆனால் அடுத்த சில மாதங்கள்லேயே அந்த ஆச்சாரியர்கள் 64வது ஆச்சாரியர்கள் இந்த சார 66வது ஆச்சாரியர்கள் இந்த சாரங்கிற கிராமத்துலேருந்து கிளம்பி யாத்திரை தொடர்ந்துட்டு வடஆர்காடு ஜில்லாவில் ஆற்காடுக்கு பக்கத்தில் கலவைங்கிற கிராமத்துக்கு வந்தால் அந்த கலவையில் கேம்பில் இருக்கிறதே இந்த தமிழ்நாட்டில் 1000 கிராமத்து சுவாமிகள் அப்படின்னு பேர். 1000 கிராமத்துக்கு இவர் விஜயம் பண்ணியிருக்க அப்படின்னா எவ்வளவு யாத்திரை பண்ணியிருப்பார் அப்படின்னு, அப்படிலாம் அலைஞ்சதுனால அவருக்கு உடம்பு பாதிச்சு பெரியம்மை அப்படிங்கிற வசூரி போட்டிட்டு, அந்த காலத்தில் பெரியம்மைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், அதில் அநேகமாக உழைக்க மாட்டார். அப்படி ரொம்ப சீரியஸாக போனதுனால அவர் பார்த்தார் இந்த பெரியம்மையிலேருந்து நாம் மீண்டு வரப்போகிறதுல சித்தி ஆகிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே தான் நினச்சபடி சுவாமிநாதனை வரவழைச்சு சன்னியாசாசிரம் கொடுத்து தனக்கு அப்புறம் பீதாதிபதி அனைவரும் மட்டும் தான் சித்தியானம் நினச்சின்னு தந்தி கொடுத்தான். தந்தி கொடுத்த சமயத்தில் அப்பா ஊரில் இல்லை, திருச்சிக்கு போயிருந்த, அதனால் ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவளால் உடனே அழிச்சின்னு வர முடியல, என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே கூட இருக்கிறவாள்லாம் ஊரில் இருக்கிறவாள்லாம் ஆச்சாரியாலையும் தந்தி வந்திருக்குனாலே அந்த காலத்தில் ரொம்ப சீரியஸான விஷயம். அந்த காலத்தில் பாட்டிமாரெலாம் தந்தி வந்திருக்குனாலே குளிக்கிறதுக்கு முன்னாலே பெரியம்பா இவாளவே தீர்மானம் பண்ணுவா, ஏதோ போயிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு, ஏதோ ரெண்டு இருந்தாலும் ஸ்நானம் பண்ணணும், குழந்தை பிறந்திருக்குன்னு இருந்தாலும் ஸ்நானம் பண்ணணும், இல்லை ஏதோ கிழவர் போயிட்டே வரனாலும் ஸ்நானம் பண்ணுமே, அதனால குளிக்கிறதுக்கு முன்னால தந்தியும் பெரியம்பா. அப்படி இருந்த காலகட்டமாக இருக்கிறதுனால
தந்தி வந்திருக்குங்கிறதுனால கூட குழந்தைங்க ஆச்சாரிட்டு வந்து குருபீடத்துலேருந்து தந்தி வந்திருக்குன்னா நீங்கள் குழந்தை அடிச்சுன்னு போயின்னு இருக்கும். காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து கல்வைக்கு போகும், நாங்கள் சாஸ்திரியில் உடனே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இந்த மகாலட்சுமிமா குழந்தையில அழிச்சுட்டு காஞ்சிபுரம் வர, காஞ்சிபுரம் வரத்தையே வரத்துக்குள்ளே அங்கே என்ன ஆயிடுத்துனேன், தந்தி கொடுத்த ஆச்சாரியர்கள் சித்தி ஆகிட்டு, அப்படி ஆச்சாரியர்கள் இல்லாத ஒரு க்ஷணம் இருக்க முடியாதுங்கிற நிர்பந்தத்தில் எல்லாருமே சேர்ந்துன்னு கூட இருக்கவா அந்த ஆச்சாரியோட விருப்பப்படி அந்த ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு லக்ஷ்மிகாந்தனுங்கிற வேத வித்து அவருக்கு சன்னியாசாசிரம் கொடுத்து காமகோடி பீடத்தோட 67வது பீடாதிபீடம் ஸ்ரீமத் மகாதேவேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட நியமனம் பண்ணிட்டார். ஆனால் 66வது ஆச்சாரியர் நினைச்சதோ தனக்கு அப்புறம் சுவாமிநாதன், ஆனால் இங்கே வந்ததோ இப்போ இவர் வந்துட்டார் அப்படின்னா, இதெல்லாம் எல்லாமே அம்பாளோட சங்கல்பம், எதுவுமே நாம தீர்மானம் பண்ணுறதில்லை, ஈஸ்வர பிரேரணையில நடக்கிறது. நமக்கு இதே எதேச்சியாக நடக்கிறாப்புல நடக்கு, இல்லை நம்ம பிளான் பண்ணி நடக்கிறாப்புல நடக்குது, இல்லை அது ஈஸ்வரன் பிளான் பண்ணியிருக்க நடக்கிறது. இன்னைக்கு அம்பாள சுவாமி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணா அதனால் நடந்தது அவ்வளவுதான். அப்படி இருந்ததுனால ஆனால் இந்த குழந்தையும் பாதி தூரம் வந்தாச்சு. ஆனால் ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருந்தது அப்படின்னு, இந்த சுவாமிநாதன் 67வதான் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தார் கூட இருக்கு, ஆனால் இவர் பீடாதிபதியாக தான் தீர்மானம் பண்ணி எடுத்து போதற்கு சிருஷ்டி பண்ணுறதையே. அப்படி அந்த 67வது பீடாதிபதியாக வந்தவர் அந்த குருவுக்கு தொட்டு அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ணினதுனால சிசுரூஷ பண்ணதுனால அவருக்கும் அந்த பெரியமை வந்து வந்ததுனால அவருக்கும் நிரவரமாக போய் 8 நாள் தான் இருந்த சித்தியாக முடியுமா எடுத்து அவருக்கும் சீரியஸ். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில அந்த 67வது ஆச்சாரம் என்ன பண்ணா, தன்னோட குருநாதர் நினைச்சது சுவாமிநாதன் அப்படின்னு தானும் அவரையே தீர்மானம் பண்ணி மடத்திலேருந்து ஆளை அனுப்பிச்சு வண்டியை கொடுத்து கையோட அழிச்சுவா, என்ன முதல்ல தந்தி கொடுத்தோம் இன்னும் வரலங்கிறதுனால கையோட அழிச்சுன்னு வர சொல்ல, அவ காஞ்சிபுரம் இந்த கலவையிலேருந்து காஞ்சிபுரம் வந்து திண்டிவனம் வரணும், ஆனால் காஞ்சிபுரம் வந்த வழியிலே கும்பிட போனதையும் குறுக்க வந்ததுன்னு அம்மா பிள்ளையும் போய் நிற்கிறார். அந்த குழந்தையை மட்டும் அழிச்சுன்னு கலவைக்கு போக, அதுக்கப்புறம் அப்பா அம்மா வர இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, ரெண்டு ஆச்சாரியாலும் உங்கள் குழந்தை தான் தீர்மானம் பண்ணியிருக்கா, நீங்கள் சம்மதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா அம்மா துடி கூட எதிர்பார்க்கல, என் குழந்தை சுவாமிநாதனையும் எதிர்பார்க்கல. அப்போ எப்படி சம்மதிக்க முடியும், எந்த அப்பா அம்மா எனக்கு வேண்டாம்னு ஒரு குழந்தையை தூக்கி கொடுப்பேன். அப்படி இருக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சுவாமிநாதனையும் சமாதானப்படுத்த, ஈஸ்வர சங்கல்பம் இப்படி தான் இருக்குன்னா நாம் அதுக்கு தர கொடுத்து தான் போகணும், எதிர்க்க முடியாதுன்னு சொல்ல, அப்பா அம்மா சம்மதம் கொடுக்க, அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு 1907 பிப்ரவரி மாதம் 13வது தேதி பராப வருஷம் மாசி மாதம் கலவைங்கிற இடத்துல 13 வயசு நிரம்பின சுவாமிநாதனுங்கிற குழந்தைக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபீடம் நியமனம் பண்ண, அப்படி வந்த அந்த குழந்தை தன்னோட குரு பரமகுரு ரெண்டு பேரும் ஒரு வார வித்தியாசத்தில் சித்தி ஆகின்றதுனால மடம் அப்போ எப்படி ஒரு துக்ககரமான சூழ்நிலையில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த குழந்தை வர தன்னோட குரு பரமகுரு ரெண்டு பேருக்கும் கிரமமாக என்னென்ன காரியங்கள் பண்ணி அவளுக்கு பிருந்தாவன ஸ்தாபனம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு போய் அங்கே பெரியவாளுக்கு காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடத்தோட பட்டாபிஷேகம் நடந்துச்சு. அப்படி பட்டாபிஷேகம் நடந்த பெரியவா அன்னியிலேந்து தர்மத்திற்கு பொற்காலம் அப்படின்னு அருளாட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பெரியவா எப்படி தர்மத்தை பரிபாலனை பண்ணினா, ஒரு பீடாதிபதியாக என்னென்ன நான் பண்ணினா அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் நாடை மாலை விஜயாத்திரை காண்டத்தில் பார்ப்போம்னு சொல்லி, இப்படி சுவாமிநாதனாக பிறந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட பெரியவாளாக நமக்கு கிடைச்ச அந்த பெரியவா நம்மளையும் தர்ம வழியில் நடக்கிறதுக்கு அருள் செஞ்சுட்டு உலகம் தர்ம வழியிலிருந்து ஆனந்தமாக சௌக்கியமாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி நாளை பெரியவாளோட விஜயாத்திரை காண்டத்தில் 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதே சத்குரு சுவாமினஹ.